ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இந்த வடை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்திருந்ததை வாட்டரில் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 7-8 மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சது எல்லாமே போட்டு அரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு கொஞ்சமாக நம்ம ஊற வச்சதை எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அரைக்காமல். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வேக வச்சு எடுத்திருந்த வாழைப்பூவை ஆட் பண்ணி லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக நம்ம தண்ணியில் வேக வச்சுருந்தோம் அப்படின்னா, வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பு தன்மைலாம் போய் வாழைப்பூ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ண ஆனியன் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையிலே தட்டி நார்மலாக போடுற வடை மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படின்னுங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.